ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க தி எக்ஸ்பிளைன், நான் கிஷோர்குமார். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து இட்டர்னல் ஸ்பேஸ்ன்னு ஒரு சீரீஸ் வந்து கொண்டு வந்திருந்தோம். அந்த சீரீஸில் வர செகண்ட் வீடியோ தான் இது. அந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு வீடியோ வந்து மிஸ்ட்ரிஸ் ஆஃப் மூன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காட்டி நீங்கள் ஐ பட்டனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப். இந்த உலகத்தில் முதல் முதல்ல உயிரினங்களை வந்து எப்படி தோன்றுச்சுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான நாலு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த யூனிவர்ஸோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.8 பில்லியன் இயர்ஸ். ஒரு பில்லியன்னா 100 கோடி. கிட்டத்தட்ட 1380 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த யூனிவர்ஸ் வந்து உருவாயிடுச்சு. இந்த யூனிவர்ஸில் நம்ம பூமியோட ஏஜ் எவ்வளோன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ், அதாவது 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே உருவாயிடுச்சு. இந்த என்டையர் 450 கோடி வருஷத்தையும் ஒரு 24 ஹவர்ஸ் டைம் ஸ்கேலில் வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு செகண்டில் தான் ஹியூமன் எவல்யூஷனே நடந்துச்சு. இந்த கடைசி நொடி, அதாவது இந்த ஹியூமன் எவல்யூஷனை மொத்தமாகவே நீங்கள் 24 ஹவர்ஸ் டைம் ஸ்கேலில் கொண்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக 14 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஜீசஸ் வந்து பிறந்ததாக நம்பப்படுது. மனுஷங்களோட செல்லில் வந்து 20,000-25,000 ஜீன்ஸ் வந்து இருக்குது. அதில் 355 செட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து எல்லா உயிரினத்துலேயும் காமனாக இருக்குது. இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களும் ஏதோ ஒரு செல் உயிரினத்துலேருந்து தான் தோன்றுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த உயிரினத்தோட வடிவம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டால் இது வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஆனால் அதை வந்து காமனாக லூக்கான்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து டினோட் பண்ணுறாங்க. இந்த லூக்கா தான் முதல் முதல்ல இந்த உலகத்தில் தோன்றின உயிரினமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஆனால் இந்த லூக்கா தான் இந்த மற்ற உயிரினங்கள்லாம் வரதுக்கு வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உருவான உயிரினங்கள் வந்து இன்றைக்கி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், மொத்தமாக அழிஞ்சும் போயிருக்கலாம். பாக்டீரியா அண்ட் வைரஸை தவிர இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம், ஆட்டோட்ரோப் அண்ட் ஹெட்ரோட்ரோப். ஆட்டோட்ரோப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான உணவை தானே உருவாக்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு உண்டு. அதே இது வந்து ஹெட்ரோட்ரோப்பால் தனக்கு தேவையான உணவை வந்து அதனால் உருவாக்கிக்க முடியாது. ஆனால் அந்த ஹெட்ரோட்ரோப் உயிரினம் வந்து ஒரு ஆட்டோட்ரோப் உயிரினத்தை சார்ந்து தான் உயிர் வாழும். ஆட்டோட்ரோஃப்க்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளை சுற்றி இருக்க தாவரங்கள் தான். செடிகளால் சூரிய ஒளி, தண்ணீர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இது மூணையும் பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவை வந்து தானே தயாரிச்சுக்க முடியும். இந்த ப்ராசஸை வந்து தமிழில் வந்து ஒளி சேர்க்கைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்குள்ளே இருக்க குளோரோபிளாஸ்ட். இந்த பேசிக் புரிதலோட 400 கோடி வருஷத்துக்கு பின்னாடி நம்ம பின்னோக்கி போவோம். அந்த சமயத்தில் தான் பூமியில் வந்து தண்ணீர் வந்து வந்த காலகட்டம் அது. அப்போ இருந்த தண்ணி வந்து இப்போ நம்ம பார்க்குற தண்ணியை விட ரொம்பவே மாறுபட்டு இருந்துச்சு. அதில் வந்து எல்லா மினரல்ஸும் வந்து ஒரு கலந்த ஒரு கலவையாக தான் இருந்துச்சு. அதை வந்து டெக்னிக்கலாக ப்ரைமோடல் சூப் இல்லை ப்ரீபயோட்டிக் சூப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீபயோட்டிக் சூப்புக்கு வெளியே வந்து உயிரினங்கள் வந்து உருவாகிருக்க வாய்ப்பு கிடையாது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து பூமியில் வந்து ஓசோன் லேயர் வந்து உருவாகலை. அந்த கண்டிஷனில் வந்து பூமியில் வந்து அல்ட்ராவயலட் ரேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த கண்டிஷனில் வந்து எந்த உயிரினத்தாலேயும் சர்வே பண்ண முடியாது. அதனால் அந்த ப்ரீபயோட்டிக் சூப்புக்குள்ளே தான் உயிரினங்களை வந்து உருவாக்க வாய்ப்பு அதிகம். என்றைக்கு வந்து நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு உயிரினம்னு நம்ம சொல்லுவோன்னா அந்த பொருளால் வளர முடியணும் அண்ட் இனப்பெருக்கம் பண்ண முடியணும். இது ரெண்டும் வந்து அதை பொருளால் பண்ண முடியுதுன்னா அதை வந்து நம்ம உயிரினம்னு சொல்லலாம். இந்த ரெண்டு நிகழ்வும் நடக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து செல்ஸில் இருக்க டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ தான். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அதனால் வந்து முதல் முதல்ல டிஎன்ஏ வந்து உருவாயிருக்க வாய்ப்பு கிடையாது, ஆர்என்ஏ தான் ஃபஸ்ட்டு உருவாயிருக்கணும். இப்போ இருக்க ஆர்என்ஏவோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயில் இருக்க ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி ப்ரோட்டீனை வந்து உருவாக்குறது தான் ஆர்என்ஏயோட முக்கியமான ஃபங்க்ஷன். ஆனால் அந்த காலத்தில் உருவான ஆர்என்ஏ டிஎன்ஏயோட முக்கியமான ஃபங்க்ஷனான ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வேலையும் பண்ணியிருக்கணும். அந்த ப்ரீபயோட்டிக் சூப்பில் வந்து எப்படி ஆர்என்ஏ வந்து திடீர்னு உருவாச்சுன்னு உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். ஆர்என்ஏவோட முக்கியமான மூலக்கூறுகளான ஹைட்ரஜன், பாஸ்பேட், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அண்ட் அம்மோனியா இது எல்லாமே அந்த ப்ரீபயோட்டிக் சூப்பில் இருந்துச்சு. இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஆர்என்ஏ வந்து உருவாயிருக்கணும். இந்த ப்ராசஸை வந்து சிங்கிள் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய டாபிக், இதை வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த சிங்கிள் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்து முதல் முதல்ல ஆர்என்ஏ உருவாயிடுச்சு. அந்த ஆர்என்ஏ மாலிக்குள் வந்து தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கு தான் வளரவும் செய்யுது. இதுதான் அந்த சமயத்தில் வந்து ஒரு ஆர்என்ஏ பேஸ்டு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ உருவாக்க வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் அந்த ப்ரீபயோட்டிக் சூப்புக்குள்ளே ஆக்சிஜன் கிடையாது. அதனால் அப்போ உருவான மைக்ரோ ஆர்கானிசம் வந்து கண்டிப்பாக ஒரு அனரோபிக் மைக்ரோ ஆர்கானிசமாக தான் இருக்கும். அனரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஆக்சிஜன் இல்லாத ஒரு நிலையில் தான் உயிர் வாழும். காலப்போக்கில் நேச்சுரல் செலெக்ஷன் மூலிமா எவல்யூஷன் படிப்படியாக நடக்குது. அந்த அனரோபிக் ஆர்கானிசமும் அதில் பெருகிக்கிட்டே வருது. அந்த சமயத்தில் அந்த ப்ரீபயோட்டிக் சூப்போட மேற்பகுதியில் இருந்த அனரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து தன்னுடைய செல்வால் மூலிமா சூரிய ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணி அப்போ இருந்த கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி அதுக்கு தேவையான குளுக்கோஸை வந்து அதை உருவாக்கியிருக்கும். அந்த பாக்டீரியா தான் இன்றைக்கி இருக்க சைனோ பாக்டீரியாவை வந்து பரிணமித்து வந்திருக்கும். இந்த சைனோ பாக்டீரியாவுக்கு சூரிய ஒளியிலேருந்து தனக்கு தேவையான உணவு உருவாக்கிக்கக்கூடிய சக்தி வந்து இருக்குது. இந்த சைனோ பாக்டீரியா வந்து ஏதோ ஒரு அனரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து உட்கொண்டிருக்கும்.
அந்த ப்ராசஸ் வந்து எண்டோசிம்பயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. எண்டோசிம்பயாசிஸ்னா ஏதோ ஒரு செல்லோ இல்லை வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ இன்னொரு ஒரு உயிரினத்துக்குள்ளே வாழுதுன்னா அதை வந்து எண்டோசிம்பயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் இந்த உயிரினத்துக்கு சைனோ பாக்டீரியாவோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வந்திருக்கும். அதாவது சூரிய ஒளியிலேருந்து தனக்கு தேவையான உணவை வந்து உருவாக்கிக்கக்கூடிய கெப்பாசிட்டி. அதுதான் பின்னாலில் வந்து பிளான்ட் செல்லை உருவாகுது. அது உள்ளே இருந்த சைனோ பாக்டீரியா வந்து இன்றைக்கி பிளான்ட் செல்லில் இருக்க குளோரோபிளாஸ்டாக வந்து செயல்படுது. இப்படி தான் பூமியில் வந்து முதல் முதல்ல உயிரினங்களை வந்து உருவாச்சு. பூமியில் முதல் முதல்ல உயிரினங்களை வந்து உருவானதுக்கப்புறம் 5 மிகப்பெரிய பேரழிவுகளை வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் நேச்சுரல் செலெக்ஷன் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக பரிணமிச்சு இன்றைக்கி இருக்க ஹைலி அட்வான்ஸ்ட் ஆர்கனிசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனித இனம் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீரீஸில் பல வீடியோஸ் வந்து வரப்போகுது நம்ம சேனலில். இந்த மாதிரி வித்தியாசமான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வந்து ரெகுலராக பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.